ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு ரூம் செக் இன் பிளாக். நம்ம லாஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா டீ கார்டன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் பார்க்கறதுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வேளாங்கண்ணியில் இருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் நான் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கேன், வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் நான் வந்து ரூம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கல, ஏன்னா காரைக்காலில் போட்டு இங்கே வந்து ரூம் எடுத்திருக்கீங்களேன்னு. ஸோ அதுக்கான காரணங்கள் இருக்குது, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷ்ரைன் ரூம் புக்கிங் ஆஃபீஸ்ன்னு நான் நெட்டில் பார்த்தேன். ஸோ அதை பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். இந்த புக்கிங் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே புக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா செயின்ட் லுக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம திருச்செந்தூரில் ரூம் போட்டோம்னா கந்தன் குடில், குமரன் குடிலகம், இந்த மாதிரி ஒவ்வொரு குடிலுக்கும் அந்த மாதிரி ஒரு நேம் மாதிரி வச்சுருப்போம். அதே மாதிரி இங்கே செயின்ட் லுக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு கிடச்சிருக்கிற ரூமு. ஸோ இந்த ரூமோட அமெனிட்டிஸ் என்ன பிளான் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த சர்ச்சை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்படியே நம்ம ரூமுக்குள்ளே போகலாம். ஸோ புனித லூக்காஸ் திருப்பயணிகள் இல்லம், செயின்ட் லூக்ஸ் பில்கிரிம்ஸ் குவார்ட்டர்ஸ். அதுதான் என்ட்ரன்ஸு. எனக்கு கிடச்சிருக்க ரூம் பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 4. இப்போ நான் திறந்து வச்சிட்டேன். இங்கே ரூமுக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அண்ட் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க, லைட் இருக்குது, அண்டு ஃபேன் இருக்குது. பார்த்திங்கன்னா டபுள் காட் கொடுத்துருக்காங்க, அண்டு தொங்க விட்றதுக்கு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க, மிரர் இருக்குது, தனியாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு ஷவர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பைப் தான் இருக்கும். உள்ளே நமக்கு ரெண்டு பில்லோ கொடுத்துருக்காங்க, ஒன்று ரெண்டு. ஸோ அதுக்கு மாதிரி போர்வையும் கொடுத்துருக்காங்க. நான் போர்வை வந்ததும் விரிச்சு கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக என்னோடய பிளானில் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வந்து ரிஸ்ட்லேயே இல்லை, இது வந்து திடீர்னு எடுத்த முடிவு தான். ஏன்னா நான் காரைக்காலில் வந்து மத்தியானம் 11 கிட்ட இறங்கினேன்னா சரி அங்கே வந்து ரூம் இல்லைன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 12:30 காரைக்கால் டு தஞ்சாவூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதில் ஏறி நாகப்பட்டினம் இறங்கிட்டேன். ஏன்னா நாகப்பட்டினம் வந்து ஐஆர்சிடிசி ரிட்டையரிங் ரூம் இருக்குது. சரி நான் அங்கே வந்து கேட்டு பார்த்தேன். அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் புக் பண்ண முடியும் அப்படின்னு. நான் வந்து என்னோடய பிஎன்ஆர் இருக்குது, நான் வந்து இந்த கம்பன் எக்ஸ்பிரஸில் நைட்டு போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பிஎன்ஆர் போட்டு செக் பண்ணேன், பட் வந்து எனக்கு அதில் காட்டலை. ஏன்னா அது வந்து என்னோடய போர்டிங் பாயிண்ட் காரைக்கால். நான் கேட்டு பார்த்தேன், சரி நான் போர்டிங் பாயிண்ட் வந்து நான் மாற்றிக்கிறேன், மாற்றிட்டு ரூம் புக் பண்ணிக்கா, ரூம் வேக்கண்டாக இருக்கான்னு கேட்டேன். ஸோ அவங்க வந்து ரூம் வேக்கண்டாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அப்போ நான் யோசித்தேன் வேறு எங்கே பண்ணலாம் அப்படின்னு. சரி ஜஸ்ட்டு சும்மா வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு வரலாமா அப்படின்னு கூட யோசித்தேன். ஸோ யோசிச்சு அப்படி முடிவெடுத்து தான் இந்த பிளானு. ஏன்னா நான் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா வேளாங்கண்ணியில் போயிட்டு சர்ச்சை பார்த்து அப்படியே வரலான்னு. ஆனால் அப்புறம் தான் சும்மா நெட்டில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கிறது தெரிஞ்சு. சரி அதே அப்படியே எடுத்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நாங்கள் மேக் பண்ணுறேன். இந்த ரூமோட டாரிஃப் பிளான் பற்றி பார்க்கலாம். இந்த ரூமுக்கு வந்து எல்லாத்துக்குமே புக்கிங் ஆஃபீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஐ மீன் என்னென்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அங்கே தான் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம பே பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் புக்கிங் தான், அதாவது டைரெக்டாக கவுண்டரை போய் தான் நம்மளால் புக் பண்ண முடியும். ரூம்ஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ண முடியாது, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அண்ட் செகண்ட் என்னென்னா நம்ம 450 வந்து நீங்கள் நினைப்பீங்க இது கம்மியான நேரத்துக்கு எதுவும் 6 hours, 12 hours, 24 hours அப்படி எதுவும் இருக்குமானு, அப்படிலாம் கிடையாது. ஈவன் நம்ம 1 hour இருந்தாலும் 24 hours இருந்தாலும் நம்ம வந்து 450 rupees வந்து பே பண்ணி தான் ஆகணும். 450 450 rupees ரெண்டு முடிஞ்சு. மூணாவது என்னென்னா இங்கே நம்ம 450 கொடுக்குறோம்னா அட்வான்ஸும் சேர்த்து கொடுக்குறோம், அதாவது அட்வான்ஸ் அது ஒரு 450. ஸோ டோட்டலாக 900 rupees வந்து நம்ம வந்து கவுண்டரில் வந்து பே பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து 450 வந்து ரீஃபண்டபுள் தான், நம்ம வெக்கேட் பண்ணிட்டு போகிறப்ப நமக்கு 450 கையில் கொடுத்துருவாங்க ஓகே. மூணு. அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் கேஷ் வந்து கையிலே, அதாவது டேரெக்டாக கவுண்டரில் கொடுக்குற மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து என்கிட்ட இருந்துச்சு, ஆனால் ரொம்ப 700 800 கிட்ட தான் இருந்துச்சு. அவங்க 900 கேட்டிருந்தாங்களா நான் ஜிபே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஜிபே நம்பர் கொடுத்தாரு, அது மூலமாக தான் பே பண்ணேன். ஸோ அவங்க கேட்குற கவுண்ட்லேயே கேஷாக கொடுங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா. இது முடிஞ்சு.
அண்ட் நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து ரெட்டு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் எடுத்துட்டு அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் நம்ம ஒவ்வொரு காட்டேஜ் இருக்கா அதை வந்து ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து ரிசப்ஷன் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ரூம் சார்ஜ் தருவாங்க, அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொன்று என்னென்னா, இந்த நம்ம ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி இங்கே தான் வந்து சிங்கிள்ஸ் வந்து அலைய விடுவாங்க, ரூம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து இங்கே இல்லை. என்னோடய ரூமை வந்து நான் வெக்கேட் பண்ணிட்டேன். ஸோ வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கே வரலை, வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது இந்த சர்ச்சு. அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், லைட்டாக ஒரு குட்டி எக்ஸ்ப்ளோரிங் வாக்கையும் சேர்த்து போட்டுருவோம். வெக்கேட் பண்ணிட்டேன். நமக்கு அங்கே ரூமில் வந்து அங்கே ரிசப்ஷனில் வந்து ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த ரிசிப்டை வரும்போது எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இந்த புக்கிங் ஆஃபீஸில் இங்கே கொடுக்கணும். இதை கொடுத்து தான் அவங்க செக் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க. அண்டு இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா நம்ம ரூம் வந்து இங்கே அமௌண்ட் பே பண்ணும்போது ஆதார் கார்டு மேண்டேட்ரி, ஏதாவது ஒரு ஐடி கார்டு வச்சுக்கோங்க, பெட்டர் வந்து ஆதார் கார்டு வந்து கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதான் கேட்குறாங்க. அண்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுருப்பாங்க, ஸோ அதுவும் வாங்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு நாலு பேர் வரீங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஒருத்தர் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, பேமெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பீங்க. தென் வெக்கேட் பண்ணும்போது வேறு ஒருத்தர் வந்து வந்து கொடுக்க வந்தீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பே பண்ணும்போது யார் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாங்களோ அவங்க தான் திரும்ப வந்து வெக்கேட் பண்ணணும். ஸோ அதான் ரூல், அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எண்டு கார்டு கொடுத்துட்டு வெளியே வர்றேங்களா, அங்கே வெளியே வரும்போது தான் பஸ்ஸு கரெக்டாக வச்சுருந்தேன், பஸ் ஸ்டாண்டு வெளியே தானே பஸ்ஸு கரெக்டாக வந்துச்சு. தம்பி நாகப்பட்டினம் கேட்டார், ஆமாண்ணே அப்படின்னு. சரி அப்படியே ஏற்பாண்டார், நானும் டக்குன்னு அப்படியே ஏறிட்டேன். வேளாங்கண்ணி டு நாகப்பட்டினம் வந்து டிக்கெட் ஃபேர் எவ்வளோனா ₹15.15. பார்த்தீங்கன்னா 6:28 வந்து நம்ம நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு இறக்கிட்டாங்க. 6 மணிக்கு வந்து நம்ம வேளாங்கண்ணியில் பஸ் ஏறணும். ஸோ 6:28 வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க. ஸோ டாட்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் காரைக்காலுக்கு பஸ் ஏறணும், அது எங்கேன்னு தேடணும். ஸோ எஸ்இடிசி ஒன்று நம்ம க்ராஸ் ஆகுது, காரைக்கால் பஸ்ஸை தேடி போக வேண்டியதுதான் அடுத்து காரைக்காலுக்கு. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ₹20. ஸோ ₹10 டிக்கெட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் ஹெட்டுக்கு வந்து நாகப்பட்டினம் டு காரைக்கால் ₹20. ஹாய் காய்ஸ், நான் வந்து காரைக்கால் இறங்கிட்டேன். காரைக்கால் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 7:50 வந்து இறங்கினேன். காரைக்காலில் வந்து அந்த ஜிஹெச் ஸ்டாப்புன்னு இருக்கான். ஸோ அங்கே இறங்கினா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நடந்தே போயிடலாம் கண்டக்டர் அண்ணே சொன்னார். ஸோ அதனால் இப்போ நடந்து நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ரூம் செக் இன் வ்ளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அது மட்டும் தான் இருக்கலாம் தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி பஸ் வந்துச்சா, சரி இதையும் சேர்த்து அதையும் சேர்த்து ரெண்டு விளாகே ஒன்றா கொடுத்தா உங்களுக்கு பிளான் பண்ணேன். ஓகே காய்ஸ், ஓவரால் இந்த விளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம ரேக் ஷேரிங் சீரீஸ் 3 உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டேன். டாடா.